actually வந்து இந்த top 3 ல இத லாஸ்ட் பாத்து now ஸ்ருதி ரஜினி பிரேம் ஃபேமிலி பேக் இன் செங்கல் பட் நவ் நவ் அப்போ போன கிளாஸ் வந்து இந்த மாதிரி நவ்னு பார்த்தோம் அதுல ரைட் நவ் இருந்து வரல அது எழுத மாட்டேன்னு நினைக்கிறேன் ரைட் நவ் நவ் ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு நவ்ங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம் ரைட் நவ் அப்படிங்கிறப்ப டெஃபினட்டா நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் இண்டெக்ஸ் வந்து ஃபேமிலி அப்படிங்கிறப்ப சிங்குலர் இது வந்து சிங்குலர் ஃபார்ம் தான் வரும் ரஜினி பிரேம் ஃபேமிலி ஸோ இது வந்து சிங்குலர் ஃபார்ம் ஸோ சிங்குலர் ஃபார்ம் அப்படிங்கிறப்ப யூஆர் யூசிங் லீவ் ப்ளூரல் வந்து ஆறு சிங்குலர் தான் லீவ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம் ஸோ ரஜினி பிரேம் ஃபேமிலி இஸ் இன் செங்கல் பட் நவ் தென் யூஸ் அப் பேக் டு த மூவிஸ் ஒன்ஸ் இன் ஏ வைல் அப்பப்போ வந்து அவருக்கு ஹேபிட் என்ன மூவிஸ்க்கு போறாங்க ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல் ஹேபிட் ஸோ யூ ஆர் யூசிங் கோல் தென் த நெக்ஸ்ட் ஒன் டேஷ் திஸ் டேஷ் அண்ட் ஈஸி கிளேஸ் அப்படி இது வரைக்கும் மட்டும் இருந்திருந்தா நீ என்ன எழுதிக்கலாம்னா ஈஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் பட் இந்த இடத்துல சோஃபார் அப்படிங்கிறப்போ வி ஆர் யூசிங் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இந்த அது இது வந்து கீவர் இந்த சோஃபார் அப்படிங்கிறது கீவர் இந்த மாதிரி வர்றப்போ ஜஸ்ட் இந்த மாதிரி வர்றப்போ வி ஆர் யூசிங் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு என்ன அதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் ஹேஸ் ப்ளஸ் சர்ஃபார்ம் அல்லது ஹேஸ் ப்ளஸ் சர்ஃபார்ம் இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இங்கே ஜிப் வர்றப்போ ஹேஸ் தான் யூஸ் பண்ணணும் ஸோ ஜிப் ஹேஸ் பீனுடைய சர்ஃபார்மு பீன் பீனுடைய சர்ஃபார்ம் பீன் ஸோ ஜிப் ஹேஸ் பீன் அண்ட் ஈஸி வித் சோஃபார் தென் அவர் சேம் எனி கேம்ஸ் லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் வந்து பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் ஸோ பாஸ்ட் என்ன யூஸ் பண்ணுவேன் இந்த இடத்துல விட்டுன்னு யூஸ் பண்ணணும் அந்த நாட் அங்கேயே கொடுத்துருக்கு தென் வின்னுங்கிறது அப்படியே இருக்கணும் இந்த வின் அப்படிங்கிறது வி1 கண்டிப்பாக வி1 தான் யூஸ் பண்ணணும் இதில் வந்து வி3 யூஸ் பண்ணுவோம் இதில் வந்து நம்ம வி1 தான் யூஸ் பண்ணணும் தென் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் வி3 எழுதணும் இந்த மாதிரி டிட் நாட் டு நாட் இந்த மாதிரி வரப்போ யூஆர் ரைட்டிங் வி1 வந்து தென் வி டேஷ் ஏ வண்டர்ஃபுல் ஃபிலிம் அட்டர் சினிமா இங்கே லாஸ்ட் நைட் இங்கே லாஸ்ட் நைட் வருது பாஸ்ட் இருக்கு ஸோ யூஆர் ரைட்டிங் சிம்பிள் பாஸ்ட் ஸோ வி ஸ்டார் தென் ஹரியஸ் த மூவி டேஷ் ஆல்ரெடி இந்த இடத்துல ஹீரோ வந்து ஆல்ரெடி ஏற்கனவே வெயில் ஆயிடுச்சு நான் ஏற்கனவே சொன்ன கூட சொல்ல மீட்டிங் போகிறதுக்கு முதலையே அங்கே வந்து எதுவும் நடக்கல அப்படின்னு சொன்னதே அந்த இடத்துல ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணும் அந்த மாதிரி இங்கேயும் இந்த நான் போகிறதுக்கு முதலே வெயில் மூவி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ஆக்ஷன் 1 ஃபினிஷ்டு இல்லையா ரெண்டு ஆக்ஷன் ஒன்று வந்து நான் போகிறது இன்னொன்று மூவி வந்து பிகின் ஆனது எந்த ஆக்ஷன் ஃபஸ்ட்டு வந்திருக்கு மூவி பிகின் ஆனதுதான் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி வரப்போ நம்ம எப்படி எழுதணும்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் எழுதணும் ஸோ ஹேஸ் ப்ளஸ் தேர்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் என்ன இந்த இடத்துல வந்து பிகின் பிகன் பிகன் அப்போ இந்த இடத்துல யூ ஆர் யூசிங் பிகன் இந்த அஞ்சுலையும் சேர்த்து எழுதணும் இல்லையா கிளியர்லி த மூவி ஹேஸ் ஆல்ரெடி பிகன் மறக்காம வீக்லியை தான் எழுதணும் ஏற்கனவே இங்கே நான் சொன்ன மாதிரி இந்த ஹேஸ் ஹேவு இதெல்லாம் வந்து தான் வி ஆர் யூசிங் தேர்ட் ஃபார்ம் தட் மீன்ஸ் வீக்லி வந்து யூஸ் பண்ணணும் இதுக்குரிய கீவேர்டு வந்து ஆல்ரெடி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தேங்க்யூ